எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. எல்லோருக்கும் வணக்கம். இது அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஒன்று வந்து பெருச்சம்பழம் யூஸ் பண்ணிட்டு இனிப்பு பொங்கல், இன்னும் வந்து நம்ம ரெகுலர் பொங்கலே, ஆனால் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களோட உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல செய்ய போகிறது கவுனி அரிசி பெருச்சம்பழ பொங்கல். இது எப்படி பண்ணுறது, என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற கவனமாக பாருங்கள். கவுனி அரிசி, அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கும் அரிசி, ஒரு கப் அளவு. பெருச்சம்பழம் 50-100 கிராம் அளவு. சம அளவு துருவிய வெல்லம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். முந்திரி பருப்பு 10. நெய் விரும்பும் அளவு. இப்போது பெருச்சம்பழ கவுனி அரிசி பொங்கல் எப்படி பண்ணுதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நம்ம விரும்புகிற அளவுக்கு பெருச்சம்பழம் எடுத்துக்கலாங்க. இந்த கவுனி அரிசி ஒரு அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 கிராமும் போடலாம், இல்லை 50 கிராமும் போடலாம், உங்கள் விருப்பம். அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருச்சம்பழம் அதிகம் சேர்த்திங்கன்னா வெள்ளத்தை குறைச்சிக்கோங்க. வெள்ளத்தை வந்து நல்லா வந்து மெலிசாக துருவி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் வானிலையில் நெய் விட்டுட்டு, இதுக்கு முதல்ல வந்து இந்த கவுனி அரிசியை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கிறது ஒரு அரிசி, சிகப்பரிசிம்பாங்க. இது கருப்பாக இருக்கும், ரொம்ப டார்க் கலராக இருக்கும். அதை முதல் நாள் ராத்திரியே வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது நிறைய நேரம் ஊறினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அடுத்த நாள் வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்பவும் எல்லா சாதமும் வைக்கிற மாதிரி தான், 1-3 இல்லைனா 3 அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 5-6 விசில் அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னாக்கா வெந்துடும். இப்போ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கிற கவுனி அரிசி. இதை வந்து பொதுவாக வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார், அதாவது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கவுனி அரிசியில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. அது வந்து பொங்கல் மாதிரி இருக்காது, ஆனால் வந்து அது சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு தேங்காய் துருவல் போட்டு ஜஸ்ட் ட்ரையாக பண்ணி வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு பொங்கல் டைப்பில் இருக்கும். இப்போ இதுக்கு பதிலில் வந்து நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து இது பார்த்திங்கன்னா வேக வச்சது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழையிற மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். அவங்கவுங்க குக்கரினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 5-7 விசில் நீங்கள் எப்படி வேணால் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கலந்து விடுறப்ப கெட்டி ஆகிடும். முதல்ல கொஞ்சம் நெய் விட்டு வானலியில் முந்திரியை வறுத்தெடுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துடலாங்க. இது வந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுடைய விருப்பம், உங்கள் வீட்டில் வந்து உடச்ச முந்திரி இருந்தால் உடச்ச முந்திரியே போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த பெருச்சம்பழத்தை போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். பெருச்சம்பழம் லேசாக வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டானால் போகும். ஏன்னா நம்ம அரிசியை வந்து முதலே வேக வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். பொதுவாக இதுக்கு வந்து பாகு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. அதாவது ரொம்ப வந்து பாகு வந்து உருண்டை பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் முதல்ல லேசாக வந்து கம்பி பதம் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சுவையாக இருக்கும். ஏலக்காயை வந்து மேல் தோலோட அப்படியே ஒரு சொட்டு நெய் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா கரக்கரப்பாகிடும். அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் பொடிச்சிங்கன்னாக்கா நல்லா பவுடர் ஆகும், நல்லா மணத்தோடு இருக்கும். அந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மைக்ரோவேவ் அவன் இருந்ததுன்னா அந்த ஏலக்காய் வந்து அந்த சுழலும் தட்டில் வச்சுட்டு 3 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வந்து செவந்துடும் அந்த மேல் தோலோட. அதுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு இருக்கும். சின்ன மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணிங்கன்னா அதோட வேறு சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. ஆனால் வந்து சூடு இருக்கிறப்பயே பொடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்ச ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம், நல்லா சுவையாக இருக்கும். வெல்லம் பார்த்திங்கன்னா கோலாப்புரி வெல்லம்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குங்க. அது நார்த்துலேருந்து வர்றது, அதில் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து மண் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வெல்லமாக இருக்கிறப்ப நேரடியாக இதிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் ரெகுலராக வாங்குகிற வெல்லமாக இருந்ததுனாக்க
அது தனியா வாணலியில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி வெச்சுக்கோங்க அந்த பாயில் பண்ணதை வந்து இதல சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பெரிச்சம்பழம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு இந்த வெல்லம் கரைச்சு வெச்சதுக்கு இத சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் பாருங்க நான் வந்து வடிகட்டல இதுலயே வந்து கொஞ்சம் கூட வந்து மண்ணே எதுவுமே கிடையாது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த அரிசி சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து கலந்து விட்டீங்கனாக்க கொஞ்சம் கெட்டிப்படும் பொங்கல் அப்படிங்கறப்போ லேசா தளர இருந்தா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்ட உங்களுக்கு நல்ல சுவையா இருக்கும் இதுல வந்து நான் எந்த விதமாவும் வேற எதுவுமே சேர்க்கலங்க பெரிச்சம்பழம் மட்டும்தான் நீங்க விருப்பப்பட்ட dry fruits சேர்த்துக்கலாம் விதவிதமான dry fruits அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதாம் முந்திரி அக்ரோட் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டு அதை வறுத்து போட்டுக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா richness கொடுக்கும் ஆனா பொதுவா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனா வேணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஷோல நிறைய செஞ்சு காமிக்கறப்ப முடிஞ்ச வரைக்கும் எப்படி எல்லாம் அதை மாத்தலாம்னு சொல்லிட்டு இதுல முக்கியமா உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இரும்புச்சத்து மிக அதிகமாக கிடைக்கும் இந்த பெரிச்சம்பழத்தையும் இரும்புச்சத்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து கவுனி அரிசியில பாத்தீங்கன்னா இரும்புச்சத்து மிக மிக அதிகமாக இருக்கும் இது ரெண்டுமே ஒன்னு சேர்த்து நம்ம வெல்லமும் சேர்க்கறப்ப இல்ல இரும்புச்சத்து வந்து சிறந்து இருக்கும் அந்த காலத்துல இருந்து நம்ம நாட்டில் வந்து ஸ்வீட்டா இருந்தா கூட அதுல சத்துக்கள் நிறைஞ்சதா இருக்கும்படி பார்த்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது இப்போ இதோட இந்த வேக வச்சதை சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதோடையே சேர்த்து வந்து கொதிக்க வைக்கணுங்க அப்போதான் வந்து சுவையாக இருக்கும் இது ரெடி ஆகிறதுக்குள்ளார ஜெயா டிவியின் அரிசுவை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஜெயா டிவியின் அரிசுவை நேரம் இந்த சுத்த சைவம் தெவிட்டாத சுவை இப்போ இந்த பெரிச்சம்பழ பொங்கல் பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருக்கிறபடி எடுத்தீங்கன்னாக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும் இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு அதிகமாக நெய் தேவையில்லைங்க மற்ற பொங்கல் மாதிரி இது இழுக்காது ஏன்னா இதில் வந்து ஃபைபர் அதிகம் நார்ச்சத்து கரியும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து கரியும் தன்மை அற்ற நார்ச்சத்து ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அதிகமாக இழுக்காது மிக குறைவாக போட்டாலே போகிறோம் இப்போ கலந்து விட்டுட்டு தடுப்பு அணைச்சிடுறேன் இப்போ இதை வந்து பரிமாறத்துக்கு தயாருங்க முந்திரி பருப்பை வந்து கடைசியாக வந்து மேலே அலங்கரிச்சிடலாம் பழ கவுனி அரிசி பொங்கல் இப்போ தயாராகிடுச்சுங்க அடுத்தது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வெண்பொங்கல் வெண்பொங்கல் தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நிறைய இடத்துல நிறைய பேர் வெளியில் பருப்பை என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஹோட்டல்லையும் கல்யாண வீட்லேயும் பொங்கல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம வீட்டில் பண்ணுறதை விட வீட்டில் பண்ணாக்கா கொஞ்சம் குறைவாக ஆகிடுது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறப்ப அவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நான் இன்றைக்கி வந்து கைக்குத்தல் அரிசி உபயோகப்படுத்திட்டு ஒரு வெண்பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன் இது எப்படி பண்ணுறது என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கப் அளவு கைக்குத்தல் அரிசி பதமாக வேக வைத்தது அரை கப் அளவு பயத்தம் பருப்பு பதமாக வேக வைத்தது உப்பு தகுந்த அளவு மிளகு விரும்பும் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை எண்ணெய் சிறிதளவு நெய் விரும்பும் அளவு உடைத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு
அந்த காலத்துல இருந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி தான் உபயோகத்தில் இருந்தது. அந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிட்ற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அரிசியில் வந்து சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இரும்பு சத்துலேருந்து நார் சத்துலேருந்து பி காம்ப்ளெக்ஸ் முக்கியமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்லேருந்து எல்லாமே இருந்தது. அதை வந்து மேல் தோலை நீக்கிட்டு நல்லா பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய சத்துக்கள் வந்து நிறைய போயிடுச்சு. கைக்குத்தல் அரிசிங்கிறப்ப உங்களுக்கு வந்து முக்கிய சத்துக்கள் அழியாது, எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போயும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்ததுனால கைக்குத்தல் அரிசி திரும்பவும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒன்லி திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் தான் கொஞ்சம் வந்து க்ரீம் கலராக இருக்கும். ஆனால் வந்து ருசியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கைக்குத்தல் அரிசி கூட வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு 1:3 தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ரொம்ப புதுசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் பிடிக்கும். ஆனால் அதுலேயே கொஞ்சம் வந்து தண்ணி இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதோட சேர்த்து செய்கிறப்போ அது திரும்ப வேகிறப்போ நல்லாயிருக்கும். பயத்தம் பருப்பை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு மலர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 அரிசி எடுத்திங்கன்னா 1 பருப்பு போடலாம். ஒரு சில வந்து 3:1 கூட போடுவாங்க, அவங்கவுங்க விருப்பங்க. அந்த மலர அளவுக்கு வேக வச்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது பழக்கம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் அதனுடைய ருசி வேறு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இப்போ இது பயத்தம்பருப்பு வேக வச்சது. அதாவது இதோடு வந்து நம்ம வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகிறப்போ ருசியாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதா இருந்தாக்கா வந்து அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒன்று இருந்ததுன்னா 1:25 தண்ணி வைப்போம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குழைவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பரிமாறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணத்தில் வந்து வச்சு அப்படியே வச்சிங்கன்னா வந்து அப்படியே நிற்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் அதிக அளவுக்கு நீங்கள் நெய் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. கடைசியாக கொஞ்சமாக மேலாக போட்டால் போகும், எல்லோரும் விரும்புகிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவிட்டு தாளிக்கிறப்ப சேர்க்கலாம், கூடுதல் சுவையாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கும் உகந்தது. இப்போ அரிசி பருப்பு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம நாட்டில் அந்த காலத்துலேருந்து எல்லா விதமான உணவுகளுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பருப்பு பயிறு வகை காம்பினேஷன் இருக்கும். இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்குறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்போ புரதச்சத்து வந்து இதில் இல்லாத அமினோ ஆசிட் அதில் இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான புரதம் அந்த உணவில் வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். எல்லா உணவுமே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அந்த காலத்துலேருந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொங்கலும் வந்து ஒரு முழுமையான உணவுன்னு சொல்லலாம். இதோடு வந்து நம்ம வந்து அதாவது பச்சடி என்ன வேணால் வைக்கலாம். சட்னி பண்ணுவாங்க, உளுத்தம்பருப்பு தொகையல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தேங்காய் சட்னி கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து இஞ்சி தொகையல் பண்ணி கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் தொக்கு வச்சுட்டு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் டயத்தில் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு புது அரிசி வந்திருக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியும் பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து பானையில் சமைக்கிறதா இருந்தாலும் பானையிலையும் சமைக்கலாம். பானையில் சமைக்கிறப்போ இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். அது அப்படியே வச்சிருந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட வந்து கெடாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்னே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லாதப்போ பானையிலேயே வச்சு சமைச்சாங்க, பானையிலேயே மூடி வச்சுருப்பாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இப்போ இந்த பாருங்கள், வெந்த பருப்பு மறுபடியும் கொதி வந்துச்சு. இதில் இன்னும் இந்த அளவுக்கு ஈரத்தன்மை இருக்குது. இப்போ இதோட வேக வச்ச இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்குங்க, ஆனால் வந்து சுவையாக இருக்கும். இப்போ இதோடு வந்து இந்த வேக வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சாதம் இதை கூட வந்து குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, தனியாகவும் வேக வைக்கலாம், சீக்கிரமாகவே வெந்துடும். கைக்குத்தல் அரிசி தானே வேகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம், நல்லா வேகும். இப்போ இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உப்பை கூட சேர்த்துடலாம். பொதுவாக ஒரு அழாக்கு ரெண்டு சேர்ந்து எடுத்தாக்க நம்மளுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையாக இருக்கும். குறைச்சி சேர்த்தாலும் பரவாயில்லைங்க, தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். அதாவது பிகினராக இருக்கிறப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து உப்பு எவ்வளோ போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். உப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம அடிக்கடி போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காதுங்க, சுவையாக இருக்காது. எப்போதுமே ஒரே தடவை போடுறப்ப மிக மிக சுவையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கீழே அடியில் வந்து ஒட்டுற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் எண்ணெய் விடலாம். அந்த எண்ணெய் சேர்க்குறப்போ அதோடு சேர்த்து வேகிறப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவையாக இருக்கும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டால் போதுமானது. இப்போ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் குறைச்ச தண்ணியில் வெந்தாக்க சுவையாக இருக்குங்க. கடைசியாக வந்து நம்ம நெய் சேர்க்கலாம். இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளார ஜெயா டிவியின் அரிசி நேரம் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த செய்வம், தெவிட்டாத சுவை. இப்போ இந்த பொங்கல் பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு கெட்டி பட்டுடுச்சு. இந்த பக்கம் நம்ம நெய்யில் வந்து மிளகு, சீரகம், முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துடலாம். கைக்குத்தில் அரிசி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு குறைவாகவே நெய் யூஸ் பண்ணாலும் போருங்க, ஏன்னா அதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அப்சார்ப் ஆகாது, சுவையாகவே இருக்கும். முதல்ல நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறம் மிளகு சீரகம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினராக இருக்கிறப்ப வந்து மிளகு வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்கள் மிளகு சீரகம் சேர்த்துட்டு மிளகு சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மீதி ரெண்டே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு மட்டும் நல்லா வறுத்தணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அதிக சூடு இருக்கிறப்ப மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிடும். வித்தியாசமாக பொங்கல் பண்ணணுனாக்கா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. மிளகாயும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். கீரை யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக பண்ணலாம். இதில் வந்து மிளகு, சீரகம் ஆஃப் பண்ணிடுறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப உங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் நேரம் கழிஞ்சால் கூட இப்படியே இருக்குங்க, ரொம்ப தளர இருக்காது. இந்த பதமாக இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு, அதாவது பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இந்த சாதம் வடிக்கிறப்ப அது வந்து கரெக்டான அளவுக்கு வடித்து எடுத்துருக்கணும். எண்ணெயும் நெய்யும் ரெண்டுமே போடலாம். ஹோட்டல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணெய் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தான் நெய் விடுவாங்க, ஒரு வாசனைக்காக. அதாவது ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குறைவான நெய்யை கடைசியாக யூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ இது பரிமாற தயார். கைக்குத்தல் அரிசி வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து எப்போதும் பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக கைக்குத்தல் அரிசி உபயோகப்படுத்தி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சுவையாக இருக்குது, அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உணர்வீங்க. கவுனி அரிசி பேரீச்சம் பழப்பொங்கல், கைக்குத்தல் அரிசி வெண்பொங்கல் ரெண்டு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது முதல்ல கவுனி அரிசி பேரீச்சம்பழ பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பேரீச்சம்பழத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுனி அரிசியை வந்து முதல் நாள் இரவே வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து ஒன்றுக்கு மூணு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் வந்து நெய் விட்டு பேரீச்சம்பழத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் வெள்ளக்கரைசல் சேர்த்துக்கோங்க. வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா வேக வச்ச கவுனி அரிசியை அதில் போடுங்க. கொஞ்ச நேரம் அதோடு சேர்த்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து இறக்கிடலாம். மிக மிக சுவையாக இருக்கும். கைக்குத்தல் அரிசி உபயோகப்படுத்திட்டு வெண்பொங்கல் செய்கிற முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கைக்குத்தல் அரிசியை வந்து ஒரு தடவை கழுவிட்டு 1-3 அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பயத்தம்பருப்பை வந்து மலர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் வந்து பயத்தம்பருப்பை வேக வச்சதை போடுறப்ப அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்து ஊற்றுங்க. வெந்த அரிசி சாதத்தை அதில் போடுங்க. தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதோட சேர்த்து கெட்டிப்படுற அளவுக்கு கலந்து விடுங்க. இன்னொரு பக்கம் வந்து நெய்யை சூடு பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் வறுத்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை வந்து தாளித்து இதில் சேர்த்துருங்க. பொங்கல் கைக்குத்தல் அரிசி வெண்பொங்கல் தயார். இப்போது சமையலறை சந்தேகங்கள். மணி அப்படிங்கிறவங்க விருகம்பாக்கத்துலேருந்து ஒரு கேள்வி எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, வேப்பம்பூ சீசனில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்கிறப்ப நிறையா வந்து வேப்பம்பூ எல்லாம் கீழே விழும். அதை வந்து உபயோகப்படுத்தி ஏதாவது டிஷ் பண்ணலாமா, அதை எப்படி வந்து சேகரித்து எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே விழுந்து கொட்டி போகிறத பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு.
அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வேப்பம்பூ வந்து நம்ம பொதுவாக சேகரிக்கிறது எப்படின்னாக்கா, கீழே வந்து முதல் நாள் இரவே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை நியூஸ் பேப்பரோ விரித்து வச்சிட்டிங்கனாக்கா, அதில் வந்து கொஞ்சம் அதை வெயிட்டு வச்சிட்டிங்கனாக்கா மேலேருந்து அது கீழே வந்து உதிர்ந்துடும். அதில் வேறு குப்பை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மரத்தில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக புளிச்ச மோர் உப்பு சேர்த்து கலந்து பிசறிட்டு இதை வெயிலில் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் இல்லை ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணி நல்லா அது உலர்ந்ததுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் ரூமில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க, நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் சொல்கிறேன், அதாவது இதை வந்து டிஷ்ஷுன்னு சொல்கிறத விட வந்து நம்ம வேணுங்கிறப்ப சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, மோர் மிளகாய் ஒன்று ரெண்டு உடச்சி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பூண்டு மோர் மிளகாய் வதக்கிட்டு இந்த வேப்பம்பூவும் வதக்கிட்டு தகுந்த உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. சாதம் சாப்பிட்றப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். மற்றபடி வந்து நம்ம காரக்குழம்பு பண்ணுற மாதிரி, புளிக்குழம்பு பண்ணுற மாதிரி அதுலேயே இதை சேர்த்து செய்யலாம். சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்யலாம், பச்சடி பண்ணலாம், இதில் வந்து துவையல் பண்ணலாம், இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி சேகரித்து வைக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். உங்களுக்கு தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம்லேயே வேப்பம்பூ உபயோகப்படுத்திட்டு நிறையா டிஷ் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அறுசுவையில் வந்து இந்த சுவை வந்து நம்மளுக்கு மிக மிக முக்கியம். லேசான கசப்பும் துவர்ப்பும் மிகவும் முக்கியம். அது சாப்பிட்றப்போ எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எப்போதும் போல் நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். தகுந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து நான் பதிலளிப்பேன் அடுத்த எபிசோடில். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டியன் 3173, சென்னை 632. இமெயில் மூலமாக எழுத வேண்டிய முகவரி: அறுசுவை நேரம் @jaya.network.in. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.